நான் கேட்ட சிலர என்னோட ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், சினிமாக்காரங்க ஃப்ரெண்ட்ஸே, ஐ மீன் லைக் நாட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அக்வைண்டன்ஸ்ன்னு சொல்லலாம், நிறைய பேர் வந்து கொஞ்ச நாளாக பேசாதவங்க தேவையில்லை, வாட் இஸ் இஸ், அப்புறம் சில எக்ஸ் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எனக்கிட்ட கேட்காம அது வேற எங்கேயோ போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கிட்ட வாட் இஸ் திஸ் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு நான் கேட்டேன், என்னது இது, இதுக்கு என்ன வாட் இஸ் திஸ், இது ஃபோட்டோ வந்து படம் ஃபோட்டோ ஷூட்டு, ஒய் வாட் இஸ் திஸ், வென் இஸ் திஸ், ஒய் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா, அவ்வளோ ரியலாக நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப உண்மையாக இருந்தது அப்படின்னாங்க. அது காரணம் இந்த தம்பி ஏஜேஜே ஜோஷுவா, இஸ் த ஃபோட்டோகிராஃபர், ஹி டிட் அன் எக்ஸலண்ட் ஜாப் வித்தவுட் கொஞ்சம் கூட வந்து ஒரு டைம் எடுக்காமல் அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸாக. காட் பிளெஸ் இட், தேங்க் யூ. ஓகே, ரெடியா மேடம்? மேடம், இந்தியா மாதிரி நாட்டில் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். அதுதான் கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் ஒரு 99% நடக்கும். அது வந்து தனிப்பட்ட முறையில் திருமணங்கிறது அவங்களோட இஷ்டம், ரைட்டு. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தில் சொன்னீங்கன்னா 40 திருமணம் கூட பண்ணுவேன் அப்படின்னு, அது சட்டத்துக்கு உட்பட்டி பண்ணணும்ல? அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்றது கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியல, புரியுது புரியலன்னு தான் சொல்லணும். அதனால் சில வாக்குவாதங்களும் சில மீடியா அலப்பறைகளும் கூட நடந்தது. சிம்பிள் திங் இஸ் வென் யூ ஆர் வித் சம் ஒன், வென் இதை வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் உண்மையாக வந்து பார்க்குறாங்க, உண்மையாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியான்னு சும்மா வந்து ஐ வாஷ், இங்கே தான் நிறைய வந்து டூ வைஃப்ஸ் வித் யூனோ அட் த சேம் டைம் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ மேரேஜ்லேயோ இருக்கும்போது அந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து ஜென்யூனாக இருக்கிறது தான் ஒருவனுக்கு ஒருத்தி. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, எனி காரணமாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், வயலன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது நம்ம நாட்டில், சிலதில் காரி துப்புற மாதிரி நடக்குது. அதை தாண்டி அவங்க பிரிஞ்சிடுறாங்க, வேற ஒரு மூவிங் ஆன் போகும்போது இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுறது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான். அகெயின் தே ஆர் ஃபார்மிங் அ நியூ ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒருத்தரோட தான் இருக்காங்க. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், லைக் ஒரு மேரேஜில் இருக்கும்போது இன்னொருத்தரை யூனோ நம்ம மேரேஜை ஏமாற்றிட்டு அஃபேர் வச்சுக்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து லீகலி ராங், அண்ட் இட் இஸ் மாரலி ஆல்சோ ராங். ஸோ தட் இஸ் த ட்ரூத். 40 திருமணம்னு ஏன் அவ்வளோ ஒரு ஆதங்கத்தில் சொல்றீங்க? ஆண்கள் மேலே கோவமா, திருமணத்துக்கு மேலே கோவமா, ஏன் அப்படி பேசுறீங்க? நோ நோ, ஐ சேட் இட்ஸ் நாட், ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட், ஐ டெஃபினெட்லி எம் நாட் கோயிங் டு டூ தட், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மென்ட், வெதர் ஐ டூ இட் ஆர் நாட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 4வதுக்குன்னு போடுறீங்க, ஃபைன், நம்ம அந்த நம்பரே எடுத்துப்போமே. பண்ணுறதும் பண்ணாததும் என்னோட விருப்பம்ங்கிறது தான் நான் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். சில பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் சிங்கிளாக இருங்க. சி, அது அவங்களோட கருத்து. நம்மளோட வாழ்க்கையை வந்து யாராலையுமே வாழ முடியாது, நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் வாழ முடியும், நம்ம மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை. ஸோ இன் மை சிச்சுவேஷன், வாட் இஸ் ரைட் ஃபார் மீ இஸ் ரைட் ஃபார் மீ, ஃபார் அதர் பர்சன் ஐ எம் ராங் பர்சன் டு அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையை வந்து நான் மூவிங் ஃபார்வர்ட், இன்கேஸ் ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டுமாரோ ஆர் இன்கேஸ் ஐ எம் இன் எ ரிலேஷன்ஷிப் டுமாரோ, விச் இஸ் வெரி பாசிபிள், ஐ எம் நாட் ரைட் நவ் பட் இட் இஸ் வெரி பாசிபிள், ஐ வில் நாட் சே ஐ எம் பிகமிங் அ நன், நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு பிகம் அ நன், நான் சாமியாரவும் ஆக போகிறதில்லை. ஸோ வாட் ஐ டூ இன் மை பர்சனல் லைஃப் அண்ட் இஃப் ஐ டூ ஹேவ் சம்திங் தட் இஸ் மை சாய்ஸ் தானே, ஹவு கேன் எனிபடி ஆஃப் யூ சே தட் யூ ஷுட் நாட். I'm not married to any of you, by the way. அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு. அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னது ஐ டோன்ட் நோ, ஐ மீன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ரைட் நவ், கண்டிப்பாக நாட் நவ், பிகாஸ் எனக்கு அந்த ஸ்டேஜ் வேர் ஐ வாண்ட் டு. 20 வருஷமாக நான் சினிமாவில் இல்லை. ஐ மேட் அ மிஸ்டேக் இன் தட், மேபி இட் ஹேட் டு ஹேப்பன். நான் 3 குழந்தைங்களுக்கு தாய் ஆனதுக்கு காரணமும் அது தான், சினிமா விட்டு விலகினேன். பட் இன்றைக்கி திரும்பவும் வந்து சுற்றி யூடர்ன் எடுத்து என் லைஃப் மாதிரி கேம் பேக், அண்ட் ஐ எம் ரீஎன்ட்ரிங் சினிமா இன் அ வெரி வெரி பிக் வே வித் காட்ஸ் கிரேஸ். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, ஒரு பொம்பளையாக இருந்துட்டு இந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜில் 40 இயர்ஸில் கம்மிங் பேக் இன் டு ஃபிலிம்ஸ் வித் அ பேங், எஸ்பெஷலி வித் நோ அப்பா ப்ரொடியூசிங் ஆர் புருஷன் ப்ரொடியூசிங் இஸ் அ வெரி பிக் டீல். ப்ளீஸ் கிளாப் கைஸ். ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து ட்ரை பண்ணி வர்றவங்க எவ்வளோ பேருக்கு டேலண்ட் இருக்குது, ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல. காட் ஹஸ் பிளெஸ்ட் மீ வித் தட், ஸோ ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்குது, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வருது, இன்றைக்கி ஹீரோயின்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, கேரக்டர்ஸும் பண்ணுறேன், ஐ எம் நாட் லிமிட்டிங் டு மை செல்ஃப்,
சேங்க நான் கதா நாயகியா மட்டும் தான் பண்ணுவேன் ஹீரோயின்ங்கிறது கதா நாயகி நிறைய பேருக்கு அது புரியிறது இல்ல சோ ஒரு கதையோட நாயகி ஒரு நாயகன் அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன் ஆல் லாங்குவேजेस லீடிங் ஆக்டர்ஸ் ஆர் மேரிட் வித் சில்ட்ரன் ஆல்சோ சம்டைம்ஸ் பட் அவங்க வந்து கதாநாயகியா நடிக்கிறாங்க இன்னைக்கு சினிமா ரொம்ப முன்னேறிட்டு இருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து இட் லுக்ஸ் வெரி திங் ஐ வாண்ட் டு கண்டினியூ இப்போதைக்கு ஐ வாண்ட் டு டூ தட் அரசியல் பற்றி இப்போதைக்கு யோசிக்கல அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி யோசிக்கல மேடம் இப்போ சினிமாவில் வந்து பல விதங்களில் அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஆனால் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது கண்டிப்பாக இருக்குது அது எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் மெயினான ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பீப்புள் லைக் மீ டு பி வெரி ஆனஸ்ட் நான் தைரியமாக சொல்லுவேன் என்ன மாதிரி சிலர் இருக்காங்களான்றது இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரியல பட் ஐ ஹவ் பீன் வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் உண்மையாக நான் கவலைப்பட மாட்டேன் அப்படியே வந்து என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணால் ஏன்னா அது வந்து எந்த விதத்துலையுமே என்ன பாதிக்காது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை பாதிக்கும்ன்ற ஒரு விஷயம் பயம் இருந்தது அதனால ஒரு சில விஷயங்கள் நான் லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு ரொம்ப பயந்துருக்கேன் பட் மை சில்ட்ரன் சீம் வெரி மச் ஸ்ட்ராங்கர் அண்ட் போல்டர் தென் மீ உலகம் வந்து வேறு போக்கில் போயிட்டுருக்கு முன்னேற்றங்கள் பெருசாக இருக்குது ஸோ மீடியா கையில் தான் எல்லாமே இருக்குது கத்தி மாதிரி பேனா ஸோ நீங்கள் அந்த பேனாவை யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் டைப்பிங் பண்ணாலும் சரி தயவு செஞ்சு விமனோட கேரக்டரோ அவங்க பர்சனல் லைஃபையோ அசாசினேட் பண்ணாதீங்க அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆண்கள் நாலஞ்சு மேடம் ஆண்கள் மாத்திரம் நாலஞ்சு திருமணம் பண்ணால் வெளியில் வரமாட்டேக்கு நீங்கள் சொல்கிறது இல்லைங்க அப்படி யார் பண்ணி நாங்கள் சொல்லலை ஏன்னா ஒரு ஆண் வந்து அடுத்த திருமணம் பண்ணும்போதே முதல் மனைவி சட்ட ரீதியாக இது பண்ணுவாங்க அடுத்தடுத்து அது சட்டப்படி இருந்தால் அவங்களும் 40 திருமணம் பண்ணலாமே அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் அது ஆண்கள் மட்டும் சொன்னால் யாரும் சொல்ல இல்லை இல்லை நான் வந்து இப்போது ஸ்பெசிஃபிக்காக யாரை பற்றியும் பேச விரும்பல ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்களே சொல்லுங்கள் இப்போது நீங்கள் ஒரு ஒரு சினிமா ப்ரொமோஷன் இதை பற்றி எழுதும் போது ஆரம்பத்துலேருந்து 20 வருஷத்துக்கு கதை எழுதுறீங்க பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆமாம் இல்லைன்னு மட்டும் இங்கே யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் எழுதலை வனிதா வந்து இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு உங்களை யார் கேட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களோட ஒரு ஆர்டிக்கலோட கண்டென்ட் என்ன நீங்கள் அந்த படத்தை பற்றி எழுதுறீங்களா இல்லை நான் லேட்டஸ்ட்டாக யாரை லவ் பண்ணுறேன்னா அதை எழுதி தொலைங்களேன் ஏன் வந்து நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரிஞ்ச யாரு எதாவது புரியல நான் என்ன அதை ப்ரமோட் பண்ணேன் நானா போட்டேன் ஆ நான் போட்டது ஒரு படத்தோட ஸ்டில்லு நீங்களா வந்து அதை வந்து புரியல என்னோட பர்சனல் லைஃபை மார்க்கெட்டிங் பண்ணி வந்து நீங்கள் நல்லா இருங்க காட் பிளெஸ் யூ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ட்ராப்னு சொன்னீங்களா பிக்கப் பண்ணோ தேசே நான் பெருமையாக கூட சொல்லிக்கிறேன் அதை ஆல்வேஸ் அ பிரைட் அண்ட் நெவர் அ பிரைட்ஸ் மேடுங்கிறது வந்து இங்கிலீஷில் ஒரு தத்துவம் இருக்குது அது எத்தனை பேருக்கு வந்து இங்கே இந்தியாவில் வந்து பொருந்தோன்னு தெரியல ஸோ யூ ஸ்டில் லுக் அட் மீ அஸ் அ பிரைட் அட் 40 அண்ட் இஃப் ஐ லுக் இட் அண்ட் ஐ ஃபீல் இட் வை நாட் 40 உண்மையிலே நீங்க பியூட்டி பிளஸ் நாட்டி தான் தேங்க் யூ ஒரு நிமிஷம் இங்க இங்க இந்த பிக்கப்ன்றத டிராப் ன்னு பண்ணனும்னு சொன்னீங்க இல்லையா நினைச்சேன் அது எதை மனசுல வச்சிட்டு சொன்னீங்க யாரை டிராப் பண்ணனும்னு நினைச்சீங்க கதை எந்த இல்ல அவரோட இல்ல ஜெனரலா யாரையாவது டிராப் பண்ணனும் பர்சனல் லைஃப்ல யாராவது மனசுல கண்டிப்பா பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா அந்த ஜர்னில வந்து சரியலனா டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏங்க நீங்க வந்து ரோட்ல போறீங்க ஒருத்தவங்க வந்து பிக்கப் பிக்கப் இப்படி தானே கேட்பாங்க இப்படி ஏதோ கேட்பாங்கல்ல அப்போ நீங்கள் பிக்கப் பண்ணிடுறீங்க அவன் நடுவில் கத்தி காமிச்சு மிரட்டினா அவனை ட்ராப் பண்ணுவீங்களா கூப்பிட்டு போய் சாவீங்களா எக்ஸாக்ட்லி ஸோ ட்ராப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் த ரைட் இஸ் ராங் நோ மீன்ஸ் நோ அவ்வளோதான் சிம்பிள் மேடம் ரியல் ஹீரோஸ் ரியல் ஹீரோஸாக இப்போ இருந்துட்டுருக்காங்க அதே மாதிரி ரியல் ஆக்ட்ரஸ் நீங்கள் ரியல் ஆக்ட்ரஸாக இருக்கிறதுல என்ன தயக்கம் அதே மாதிரி இந்த 4 to 40 அப்படின்றது உங்களெல்லாம் வந்து ஒரு சில பெண்கள் ஆர்டிஸ்ட் நடிச்சிட்ருக்காங்களே அவங்களாம் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கான இப்படி பேசுகிறத வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க இதை உங்களை வந்து மெயினாக அவங்க வச்சுக்க மாட்டாங்களே இது உங்களுக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இல்லையா மேடம் இந்த இதை இதை நீங்கள் சொல்கிறது புரியல புரியல நான் ஒன்று கேட்குறேன் நான் வந்து ஒரு நம்ம ஃபோட்டோஷூட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் அது வந்து ஐ திங்க் ஐ போஸ்டட் இட் இன் இன்ஸ்டா அதுவும் போட்டேன் நான் சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ கூட தான் போட்டேன் அதை பற்றி யாரும் எழுதலை ஆனால் என்ன எழுதுனாங்கன்னா 40 வயசில் இது தேவையா
ஏன் நான் கேக்குறேன் 50 வயசுல வந்து ஹீரோ வந்து எப்படி வேணா Dress பண்ணலாம் நாலு ஹீரோயின்ஸோட ஆடலாம் ஒரு ஹீரோயின் ஒரு விமன் வந்து 40 வயசுல இஃப் யூ ஹேவ் த பாடி டு கேரி இட் ஆஃப் வை காண்ட் யூ வேர் இட் ஹவ் கேன் யூ சே 40 இயர்ஸ்ல நான் அப்படி Dress பண்ணக்கூடாது இல்லை யாருமே அப்படி Dress பண்ணக்கூடாது ரைட்டா அது நீங்க தப்பா எழுதுறீங்க அதுதான் அறிவறுப்பா இருக்கு நான் கேக்குற கேள்வி என்னன்னா இல்ல உங்களை வந்து முன்னிறுத்திக்கிற சில வர இருக்கிற அந்த நடிகைகள்லாம் இப்படி பேசுறத எப்படி பாப்பாங்க முன்ன உங்களை வந்து முன்னிறுத்திப்பாங்களா அப்படிங்கறத நான் கொஞ்சம் கரையும் யுவர் ஆன்சர் மேடம் உங்க வீட்ல உங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்க எல்லா வீட்லயும் அம்மாவை பார்த்தா குழந்தைங்க வளரும் நீங்க இவ்வளவு தைரியமா சொன்னீங்களே குழந்தைகள் இது பின்பற்றாங்கல நான் எங்க அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணலங்க ஆனா எனக்கு ரெண்டு வாட்டி டைவர்ஸ் ஆச்சு ஒரு வாட்டி பிரேக்அப் ஆச்சு சோ டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் a child with the parents and the parents with the child no connection Thank you very much.